வன்னி அப்படின்னு வச்சதுக்கு எக்கச்சக்க காரணம் இருக்கு. வன்னி அப்படின்னா நெருப்பு அப்படின்னு தமிழ்ல அர்த்தம். வன்னி அப்படின்னு வந்து ஈழத்துல வந்து ஒரு இடம் இருக்கிறது, இப்ப கூட இருக்குது. அந்த இடத்துக்கு பேரு எப்படி வந்துச்சுன்னா பண்டார வன்னியன் அப்படின்னு அங்க ஒரு அரசர் இருந்தாரா? அவர் அங்க இருந்தாரு. அங்க வந்து சம தைரியமா ரொம்ப வீரமா எப்பயும் போல நம்ம தமிழர் பண்பாடெல்லாம் கடைபிடிச்சிட்டு அந்த மன்னர் அங்க ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்காக தான் வன்னி அப்படிங்கிற பேரே வந்துச்சு. இது வந்து தமிழர்களோட ஒரு அடையாளம். அதனாலதான் நம் தமிழர்களை நம்மளை பெருமைப்படுத்துமாறு இந்த இடத்துல இங்க கனடால வன்னி வீதி அப்படின்னு ஒரு வீதியை திறந்திருக்கிறாங்க. புரிஞ்சதோ? ரொம்ப புரிஞ்சிருச்சா? இந்த வன்னி அப்படிங்கிற ஸ்ரீலங்கால இருக்கிற இடம், தமிழ் ஈழம்ல இருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஆட்சிக்கு ரொம்ப நாளா சிக்கவே இல்லை. அவ்வளோ கஷ்டப்பட்டும் நிறைய இடங்கள் சிக்கியும் வன்னி அப்படிங்கிற இந்த இடம் மட்டும் ரொம்ப நாளா பிரிட்டிஷ் ஆட்சிக்கு அடியில வரவே இல்லை. ரொம்ப நல்ல அரசர் தான். அது வந்து ராமாயணத்துல வந்து அரக்கன் மாதிரி காமிச்சிருக்காங்க. அது என்னன்னு தெரியல. ஆனா ராவணன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்ல அரசர். தமிழ் பற்று அவருக்கு எக்கச்சக்கமா இருந்திருக்கு. மிகப்பெரிய சிவன் பக்தர். கண்டிப்பா மிகப்பெரிய சிவன் பக்தர் அவர். ராவணன் வந்து 10 துறைகளிலும் தலை சிறந்தவர். அதனாலதான் 10 தலை நாங்க வருது இல்லையா, 10 தலை ராவணன், 10 தலை ராவணன் சொல்லிட்டாங்க. ராவணன் வந்து கண்டிப்பா அறக்கறே கிடையாது. யாராச்சும் அறக்கன் சொன்னீங்கன்னா செம்ம கோவம் வந்துடும். பாத்துக்கோங்க. யாராச்சும் உங்ககிட்ட ராவணன் வந்து அறக்கன்னு சொன்னா போங்க, நீங்க வந்து போங்க, நீங்களும் உங்க கதையும் அப்படின்னு